வெல்கம் டு மெய் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா உலகில் மிக நீண்ட பாலம் மற்றும் சுரங்கப்பாதை ஹாங்காங் ஜுவாய் மற்றும் மக்காய் மூன்று நகரங்களையும் இணைச்சு கட்டப்பட்டுள்ள பாலம் இந்த பாலத்தோட வரலாறு அப்புறம் சிறப்பு அம்சங்கள் அப்புறம் இந்த பாலம் கட்ட வேண்டிய நோக்கம் என்னன்னு பார்ப்போம் அடுத்து இந்த பாலத்தோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இதுதான் உலகத்திலேயே மிக நீளமான பாலம் மொத்தம் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த பாலத்தில் சைனா ஹாங்காங் ஜுகாய் அண்ட் மக்கோ இந்த நாலு நகரங்களையும் இணைக்கும் பாலமாக இருக்குது இதில் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒம்பது கிலோமீட்டர் தூரம் மெயின் பிரிட்ஜும் ஆறு புள்ளி ஏழு கிலோமீட்டர் தூரம் டனலும் இருக்குது இந்த பாலம் ஆறு வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்புறம் எட்டு வருஷமாக கட்டியிருக்காங்க நடுவில் நிறைய தடங்களை கடந்து தான் இந்த பாலத்தை கட்டி முடிச்சிருக்காங்க இந்த பாலத்துக்கு நடுவில் செயற்கையாக ஒரு தீவை அமைச்சிருக்காங்க இந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி இருந்து ஜுவாய்க்கு ட்ராவல் பண்ணுற நேரம் வந்து மூணு மணி நேரமாக இருந்தது இப்போது இந்த புது பாலம் கட்டினதுக்கப்புறம் ஹாங்காங்லேருந்து ஜுவாய்க்கு வெறும் முப்பது நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம் இது வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கிற கோல்டன் பிரிட்ஜை விட இருபது மடங்கு பெருசு அதுக்கப்புறம் முந்நூற்றி நாற்பது கிலோமீட்டர் பர் ஹவரில் சூறாவளி காற்று வீசினாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி இந்த பாலத்துக்கு உண்டு இந்த பாலம் பூகம்பம் அப்புறம் சூறாவளி போன்ற இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படாமல் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த பாலம் நாலு லட்சம் டன் ஸ்டீலை பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளது இது அறுபது ஈஃபில் டவர்களை உருவாக்க போதுமானது இந்த ப்ராஜெக்டோட மொத்த எஸ்டிமேட்டட் காஸ்ட் வந்து இருபது பில்லியன் இப்போது இதோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஹோஃப்வல் ஹோல்டிங்ன்ற ஒரு நிறுவனத்தோட இயக்குனர் கோர்டன் ஹுவா அப்படிங்கிறவர் சைனா ஹாங்காங் அப்புறம் மஹாய் இந்த மூணு பிரிட்ஜையும் இணைக்கிறதுக்கு ஒரு கருத்தை முன் வச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கோர்டன் ஹுவா பே ஆஃப் பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு பிரிட்ஜை பார்த்துட்டு அதிலிருந்து சில ஐடியாஸில் எடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் கோர்டன் ஹுவா குவாங்டங் அப்புறம் பெய்ஜிங் அதிகாரிங்கக்கிட்ட அவரோட கான்செப்டை சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் தியான்மென் அப்படிங்கிறவர் வந்து கொலை செய்யப்பட்டார் அதுக்கப்புறம் இந்த பாலத்தோட விவாதங்கள் நிறுத்தப்பட்டுச்சு ஹோப்வெல்லோட கம்பெனி ஷேர் மார்க்கெட் வந்து ரொம்ப லோவில் போயிடுச்சு அப்புறம் எந்த ஃபாரினர்ஸும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஜுவாய்க்கும் குய்க்கும் இடையே ஒரு பாலம் அமைச்சார் அந்த சமயத்தில் முழு திட்டத்தை சீன அரசாங்கமும் ஹாங்காங் அரசாங்கமும் ஏற்றுக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு டிசம்பர் முப்பதில் சீன அரசாங்கம் இந்த திட்டத்துக்கு முழு ஆதரவு தந்துச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டில் சீனாவோட ப்ரைம் மினிஸ்டராக இருந்த ஜுவா ராஞ்சி வந்து கோடன் ஹுவாவோட கான்செப்டுக்கு ஆதரவு தெரிவித்து சீனாவோட கவர்மெண்ட்டுக்கிட்ட இதை எடுத்து சொன்னார் ரெண்டாயிரத்தி மூணு ஜூலையில் ஹாங்காங்கோட நிர்வாக தலைமை செயலகர் வந்து சீன அரசாங்கத்தோட பாலத்தோட கான்செப்டை பற்றி சந்தித்து பேசினாங்க ரெண்டாயிரத்தி மூணு ஆகஸ்ட் அப்போது ஹாங்காங் ஜுவாய் மஹோ பிரிட்ஜோட அட்வான்ஸ் ஒர்க் கோஆர்டினேஷன் குரூப் வந்து நிறுவப்பட்டது இது வந்து மொதல் மீட்டிங்கில் ரெண்டாவது மீட்டிங்கில் வந்து மூணு நாட்டிலேருந்து ஒரு அதிகாரியை நியமித்து ஒரு குழுவை உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் சீனாவில் ஒரு வடிவமைப்பு நிறுவனத்தை அமைச்சாங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த பாலத்தோட லேண்டிங் பாயிண்ட்டை வந்து அறிக்கை தயாரித்தாங்க இதை எதை பேஸ் பண்ணினா சுற்றுச்சூழல் அப்புறம் பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி இந்த லேண்டிங் பாயிண்ட்டை வந்து தீர்மானித்தாங்க ரெண்டாயிரத்தி நாலில் ஒய் ஷேப்டு பிரிட்ஜு ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆச்சு ரெண்டாயிரத்தி ஏழில் ஷீ பெட்டு அதாவது கடல் பறவை தளத்துக்கான ஆய்வு வந்து தொடங்கினாங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஆகஸ்டில் குவாங்டாங் ஹாங்காங் மஹாய் இவங்க மூணு பேரும் சேர்ந்து மொத்த பாலத்தோட காஸ்ட்லருந்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் கட்டுறதா ஒத்துக்கிட்டாங்க மீதி ஐம்பத்தெட்டு பர்சன்ட்டு வந்து லோனாக சைனா பேங்குக்கிட்ட இருந்து வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது டிசம்பர் பதினஞ்சில் தான் சீனா கட்டுமான பணியை தொடங்குச்சு அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் பாதிப்புனால் சட்டப்பூர்வமாக சில நாள் தள்ளி வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பரில் திரும்பவும் கட்டுமான பணி தொடர்ந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூன் ரெண்டில் பாலத்தோட கோபுரம் அமைக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூலை பன்னெண்டில் சுரங்கப்பாதையை வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க இது வந்து நாலாயிரத்தி எட்நூற்றி அறுபது மீட்டர் நீளம் கொண்டது ரெண்டாயிரத்தி பதினேழு மே ரெண்டில் சுரங்கப்பாதைக்கான ஜாயிண்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஏழில் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒம்போது கிலோமீட்டர் தூரம் பாலமும் ஆறு புள்ளி ஏழு கிலோமீட்டர் தூரம் கடலுக்கடியில் சுரங்கப்பாதையும் இருக்குதுன்னு சட்டப்பூர்வமாக அறிவித்தாங்க இப்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் இருபத்தி மூணில் சீனாவோட ஜிங் ஜின்பிங் வந்து இந்த பிரிட்ஜை அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணி வச்சாரு அதிகாரிங்களோட கணிப்புப்படி ஒவ்வொரு நாளைக்கும் சுமார் தொள்ளாயிரத்தி இரநூறு வாகனங்கள் இந்த பாலத்தை கடக்குன்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க இந்த பாலத்தில் ஓட்டக்கூடிய டிரைவர்களுக்கு தனி டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும் ரெண்டாயிரத்தி முப்பதில் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வாகனங்களும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பயணிகளும் இந்த பாலத்தில் பயணம் செய்வாங்க அப்படின்னு அதிகாரிகள் கணிச்சிருக்காங்க இந்த பாலத்தில் முக்கியமான இடங்களில் ஸ்பெஷல் கேமரா பொருத்தப்பட்டிருக்கு அது எதுக்குன்னா தூக்கத்தில் வாகனம் ஓட்டும் டிரைவர்களையும் அதிக பெட் ப்ரெஷரில் ஓட்டும் வாகன டிரைவர்களையும் கண்காணிக்க பொருத்தியிருக்காங்க மற்றபடி இந்த டிரைவிங்கோட பேசிக் ரூல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது இந்த ப்ராஜெக்டோட நோக்கம் என்னென்னா மூணு நாட்டோட வருவாயை அதிகரிக்க அது எந்தெந்த வழியிலனா போக்குவரத்து துறையில் சுற்றுலாத்துறையில் பொருள் ஏற்றுமதி அப்புறம் ப்ரைவேட் செக்டாரோட இன்வெஸ்ட்மெண்ட்டு வேலை வாய்ப்புகள் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை பெருக்க போல் பல காரணங்களால தான் இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டில் பதினெட்டு பேர் இறந்துட்டதாகவும் அறநூறு ஒர்க்கர்ஸ் வந்து காயமடைஞ்சிட்டதாகவும் இந்த ப்ராஜெக்டோட ஆஃபீஸர்ஸ் வந்து அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க மேலும் இது போல் நல்ல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்